அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் பலனுள்ள வகையிலே அமையட்டும். பொதுவாக ஆடி மாதம் அப்படின்னா அம்பிகைக்குரிய மாதம் நமக்கு தெரியும். அம்பிகையை வழிபடுவதற்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் அற்புதமானது அப்படின்னு தெரியும். இந்த வாரம் வருகின்ற ஆடி வெள்ளி அப்படிங்கிறது இன்னும் சிறப்பாகிறது. காரணம், அம்மையை வழிபடுவதற்கு மட்டுமல்லாமல் அப்பனையும் வழிபடுவதற்கு உகந்த நாளாக அது வருது. அப்படிங்கும் போது அது ரொம்ப அற்புதமானது அப்படின்னே நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். மாத சிவராத்திரி அப்படிங்கிறதும் இணைந்து வருகிறது. அப்ப இன்றைய தினத்துல இந்த ஆடி வெள்ளியில பொதுவாக பார்த்தீங்கன்னா படையல் போட்டு சுவாமி கும்பிடுகின்ற பழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஒரு வாரம் படையல் போடுவாங்க, மூணு வாரம் போடுவாங்க, சில பேர் அஞ்சு வாரமும் படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க. இதுவரையிலும் எங்களுக்கு பழக்கமே இல்லைங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. இறைவனுடன் வந்துட்டு இரண்டரை கலந்த நிலையிலே நாம் செய்கின்றோம் அப்படின்னா அது இறைவன் ஏற்றுக்கொள்வார். அதனால நீங்க இந்த வருடம் கூட ஆரம்பிக்கலாம், தவறு கிடையாது. அப்ப அந்த படையல் போட்டு சாமி கும்பிடுவதற்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது, அதை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு விரதத்தை ஆரம்பிப்போம் இல்லையா. காலையில நம்ம வீட்டில் வந்துட்டு சுவாமி சிலைகள் இருக்கு அப்படின்னா ஒரு மூன்று அல்லது ஐந்து பொருட்களால வந்துட்டு அபிஷேகம் செய்வது உத்தமம். அம்பிகையா இருந்தாலும் சரி, ஐயனா இருந்தாலும் சரி, செஞ்சுட்டு நீங்க காலையிலே படையல் போடுறவங்களா இருந்தீங்கன்னா காலையில படையல் போடுறதுக்கு எல்லாம் தயார் செய்யணும். என்ன அப்படின்னா கதம்ப சாதம், அதாவது நம்ம கலவை சாதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி மூன்று ஐந்து ஏழு அப்படிங்கிற எண்ணிக்கையில நம்மளால என்ன முடியுதோ அந்த எண்ணிக்கையிலான சாப்பாடுகளை செஞ்சுக்கலாம். இல்லை நாங்கள் வேலைக்கு போறீங்கனால இத்தனை சாதம் செய்ய முடியாதுன்னா ஒரே ஒரு சாதம் செஞ்சாலும் சரிதான். கொஞ்சம் இனிப்பு செஞ்சுக்குங்க, ஒன்று பாயசமா செஞ்சுக்குங்க, இல்லை சக்கரை பொங்கலா செஞ்சுக்குங்க, இனிப்பு சாதம் ஒன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ இது ரெண்டும் சேர்த்தா மூணு வந்துருதே அப்படின்னா ரெண்டு வந்துருதே அப்படின்னா இன்னொரு சாதம் சேர்த்து செஞ்சுக்கலாம், தவறு கிடையாது. இப்போ இதை செஞ்சுட்டு நம்ம பழ வகைகள் என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் வாங்கலாம். நாவல் பழம் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு என்ற காலகட்டத்தில் வைக்கிறது. அதே போல் அவசியம் வாங்க வேண்டியது அப்படின்னா காதுவழி கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க. விரலி மஞ்சள் வாங்கணும், மஞ்சள் கயிறு வைக்கணும், வளையல்ல பச்சை அல்லது சிவப்பு நிற வளையல்கள் வந்துட்டு அங்கே வைக்கிறது உத்தமம். சிவப்பு அல்லது மஞ்சள் நிறத்தில் வந்துட்டு ரவிக்கை துணியோ அல்லது ஒரு சேலை நீங்கள் புதுசாக எடுத்தாலும் சரி, அதை அங்கே வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இளநீர் கிடைச்சது அப்படின்னா ஒரு இளநீர் வந்துட்டு அங்கே வைக்கணும். இப்போ இதெல்லாம் நம்ம தயார் செஞ்சுக்கிட்டோம். இப்போ படையல் போட்டு படையல் எல்லாமே வச்சிடுறோம். வச்சுட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நல்ல வாசனையான சாம்பிராணி. அம்பிகைக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னா வாசனை அப்படிங்கிறது. அப்போ சாம்பிராணி மட்டும் வாசனை அப்படின்னா அதில் நிறைய இருக்குது. நம்ம கோரோசனை சொல்லுவாங்க, ஜவ்வாது சொல்லுவாங்க, புனுகு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததுனால நம்ம வாசனைக்கு வந்துட்டு சாம்பிராணியை பயன்படுத்திக்கலாம். மலர்கள், நல்ல வாசனையான மலர்கள், சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்துவதும் ரொம்ப உத்தமமான விஷயம். இப்போ இதையெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு நம்ம அம்பிகை படத்தை பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு 108 போற்றி மந்திரங்கள். அம்பிகை வந்து நீங்க என்ன இந்த மாதிரி பொருட்களா படைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்வதை விட உண்மையான அன்புடன் நீங்கள் செய்கின்ற அந்த ஜபம் அல்லது வேண்டுதல் அப்படிங்கிறதுக்கு மனம் இறங்கி அம்மா வருவாங்க, மாற்று கருத்தே இல்லை. அதே சமயத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, இப்ப நம்ம காலையில இதை செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா காலையில ஒரு ரெண்டு வாழைப்பழமாவது வைத்து நைவேத்தியம் செய்து விட்டு மாலை நேரத்துல நீங்க வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேல வந்து எல்லாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். 108 போற்றி மந்திரங்களை சொல்லிய பிறகு அமைதியாக மனதில் உள்ள விண்ணப்பத்தை அம்மாவிடம் வையுங்கள். ரொம்ப முக்கியம் அதுதான். அதன் பிறகு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மன மகிழ்ச்சியானது அன்றைய தினத்திலே உண்டாயிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியம், இப்போ சாயந்தரத்தில் செய்கிறீங்கன்னா அது பிரதோஷ வேலை. ஒரு 4:30 மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 7 செய்கிறோம்னா அது பிரதோஷ வேலை. அப்போ ஐயனையும் சேர்த்து அந்த இடத்திலே வழிபாடு செய்யலாமா, அப்போ அப்பாவுக்கு தனியாக அபிஷேகம் பண்ணணுமா, நைவேத்தியம் வைக்கணுமா, அதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் போற்றி மந்திரங்கள் சொன்னீங்க இல்லையா, அதே நேரத்தில் தேவார பாடல்களையோ திருவாச பாடல்களையோ திருமந்திரத்தில் வரக்கூடிய பாடல்களையோ பாராயணம் செய்து அல்லது சிவபெருமானுடைய போற்றி மந்திரங்களை சொல்லி நீங்கள் வழிபட்டாலே போதுமானது. அம்மையும் அப்பனையும் எப்பவும் பிரித்து பார்க்காதீங்க. அம்மா அப்படின்னா அதில் அப்பாவும் வந்துடுறார். அப்பா அப்படிங்கும் போது அம்மாவும் வந்துடுவாங்க. சிவமும் சக்தியும் பிரிக்க முடியாதது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பிரித்தா பொருளற்றதாக மாறிவிடும். அதனால தான் சொல்றது, இப்போ நீங்கள் செய்கிற வழிபாட்டிலேயே அப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா சிவபெருமானும் அங்கே ஆவாகனமாகி விடுவார். அவரையும் நம்ம வந்து அந்த நேரத்திலே வழிபாடு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது வந்து சிவசக்தியின்
அற்புதமான அருளை பெறுவதற்கு உகந்த நாள் அப்படிங்கிறனால தவற விட்டுறாதீங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமையை. இப்போ இந்த விரதத்தோட பலன் எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம செய்கின்ற தான தர்மத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும். நம்ம செஞ்சுருக்க சாப்பாடு கொஞ்சம் சேர்த்து செஞ்சுருக்கோம் அப்படிங்கும் போது, இயலாதவர்கள் அருகாமையில் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை தானமாக கொடுக்கறது, இல்லை நம்ம வந்து ஏற்கனவே பூஜையில் வச்சோம் இல்லையா சேலை, அதை நம்ம கொடுக்க மாட்டோம் பெரும்பாலும், மனது சில பேர்த்துக்கு ஒவ்வாது. அதனால் கூடுதலாக ஏதாச்சும் துணி வாங்கி வச்சிங்கன்னா ஆடை தானம் செய்யறது, இதன் மூலமாக இந்த பூஜையின் பலன் நம் கைமேல் கிடைக்கும் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை. இல்லை நான் குலதெய்வ ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்கிறேன் இன்றைய தினத்தில் தாராளமாக செய்யலாம், கண்டிப்பாக அதற்கான பலன் உங்கள் கைமேல் கிடைக்கும். நண்பர்களே, மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். இது குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.